Hi friends, welcome to Sarsu Common Cooking Channel. ரொம்ப டேஸ்டியான அடிக்கிற வேலைக்கு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு சத்தான ட்ரிங்க்ஸ் கேரட்டும் பேரிச்சு மிளகு வச்சு ரொம்ப ரொம்ப சத்தான ட்ரிங்க்ஸ். கேரட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டை நம்ம ஜூஸாக போடும்போது அந்த சக்கையை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருவோம், சாரை நம்ம எடுத்துக்கிட்டு. அப்படி நம்ம செய்யும்போது அந்த கேரட்டோட முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்கணுமா? கிடைக்காது. அதனால்தான் நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக்கை செஞ்சுக்குள்ள அந்த கேரட் இருக்க முழு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வயிறு பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலில் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கேரட், 15 பெரிச்ச மிளகு எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிற அளவில் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தாராளமாகவே குடிக்கலாம். இப்போ கேரட் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே போல் பெரிச்ச மிளகு பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். மிக்சியில் அரைக்கும் போது நல்லா சீக்கிரம் அரைப்பட்டு வரும், அதனால் கேரட் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ தான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அடுத்தது கட் பண்ணி எடுத்துருக்க பெரிச்ச மிளகத்தை சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா குறைக்கிறப்பா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டே பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பாதாம் பவுடரை சேர்த்துக்குங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இனிப்புக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடிச்சுக்கிற எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு 300 ml போல் பால், பச்சை பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு பால் எடுத்திருக்கேன். அது இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நுர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நம்ம காயை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா அடைச்சி எடுத்தாச்சு. இப்போ தான் சர்விங்காக ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்திருக்கேன், அதில் இதை சேர்த்துக்கிறேன். நல்லா வெயில் டைமில் நல்லா சில்லுன்னு ஐஸ் க்யூப்லாம் போட்டு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கார்னிஷ்க்காக கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். நான் இது கூட கொஞ்சமே நம்ம மிக்சர் செய்யும் போது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த வெயிலுக்கு வந்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸாகவும் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.